நம்ம பொதுவாக சிக்கன் சாப்பிடணும் அப்படின்னா கடையில் இருக்க கோழியை பார்த்து வாங்கிட்டு வந்து கட் பண்ணி சாப்பிடுவோம். ஆனால் இப்போ அமெரிக்காவில் கோழியே இல்லாமல் கோழியோட மீட்டை ரெடி பண்ண போகிறாங்க. அமெரிக்காவில் இருக்க ரெண்டு கம்பெனிக்கு இந்த மாதிரி லேபில் மீட்டை வளர்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. லேபில் எப்படி மீட்டை வளர்ப்பாங்க, செல் கல்டிவேட்டட் சிக்கன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, கோழி இறைச்சிகளை லேபில் வளர்க்குறதுக்கான தேவை என்ன வந்தது, இந்த மாதிரி லேபில் கோழி இறைச்சிகளை வளர்க்குறதால என்ன சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க, மக்கள் இந்த லேபில் வளர்க்கப்பட்ட இறைச்சிகளை ஏற்றுப்பாங்களா, இப்போ உலகத்தில் ஒரே ஒரு நாட்டில் மட்டும்தான் இந்த லேபில் வளர்க்கப்பட்ட மீட்டை விற்கிறாங்க, அந்த நாடு என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர்ஜி விலாக். நீங்கள் இன்னும் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக கோழிகளை வளர்க்குறது கோழி பண்ணையில் தான் இருக்கும், அங்கேருந்தா கடைக்கு வரும், அப்படி வர சிக்கனை தான் மக்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது யூஎஸில் ரெண்டு கம்பெனிக்கு லேபில் சிக்கனோட மீட் வளர்க்குறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதை பண்ண போகிறது கலிஃபோர்னியாவை சேர்ந்த ரெண்டு கம்பெனிஸ் தான். அது என்னென்னா குட் மீட், அப்சைட் ஃபுட். இவங்க ரெண்டு பேரும் தான் யூஎஸ் கிட்டேருந்து சிக்கனோட மீட்டை லேபில் வளர்க்குறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த மீட்டை என்ன சொல்கிறாங்கன்னா லேப் க்ரௌண்ட் மீட்டுன்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா செல் கல்டிவேட்டட் மீட்டுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா லேபில் மிருகங்கக்கிட்டேருந்து, அதாவது அனிமல்ஸ்கிட்டேருந்து அதோட செல்ஸ் எடுப்பாங்க. அப்படி எடுத்த செல்ஸை வச்சு தான் இந்த மாதிரி மீட்டை, அதாவது லேப்லேயே மீட்டை உருவாக்குவாங்க. இந்த அனிமல்ஸ்கிட்டேருந்து பிரிக்கப்பட்ட செல்ஸ்க்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் தருவாங்க, அதே நேரத்தில் அந்த செல்ஸ் வளர்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டையும் க்ரியேட் பண்ணி தருவாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே பயோரியாக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிளாஸ் பாக்ஸஸில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மீட் வளர்க்குறதுக்காகவே இந்த பயோரியாக்டர்ஸை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி மீட் பண்ணுறதுல மொத்தமாக 7 ப்ராசஸ் இருக்குது. அது என்னென்னா எந்த அனிமல் கிட்டேருந்து நமக்கு மீட் வேணுமோ அந்த அனிமலோட டிஷ்யூவை ஊசி போட்டு எடுப்பாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சிக்கன்லேருந்து மீட் வேணும்னா அந்த சிக்கனில் இருக்க மசில் டிஷ்யூவை ஊசி போட்டு எடுப்பாங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா ஊசி போட்டு எடுத்த மசில் டிஷ்யூலேருந்து ஸ்டெம் செல்ஸை பிரித்து எடுப்பாங்க. தேர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா செடியில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆல்ரெடி பிரித்து வச்சுருந்த இந்த ஸ்டெம் செல்ஸோட இந்த க்ரோத் சீரத்தையும் கலப்பாங்க. இந்த ப்ராசஸ் தான் 4th ஸ்டேஜ். ஸ்டெம் செல்ஸையும் பிளான்ட்லேருந்து எடுக்கப்பட்ட நியூட்ரியன்ட்டையும் கலந்து வச்சுருக்காங்கல்ல, அதை எடுத்துகிட்டு போய் பயோரியாக்டர்னு சொல்லக்கூடிய பாக்ஸஸில் வைப்பாங்க. அந்த ரியாக்டருக்குள்ளே வைக்கும்போது தான் அந்த மீட்டுக்கு மசில் உருவாக ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் தான் 5th ஸ்டேஜ். கொஞ்ச நாள் கழித்து அப்படி உருவாக்கப்பட்ட அந்த மசில் ஃபைபரை இப்போ வெளியில் எடுப்பாங்க, அதை ஒரு மிஷினில் போட்டு ப்ராசஸும் பண்ணுவாங்க. இதுதான் 6th ஸ்டேஜ். இப்படி ப்ராசஸ் பண்ண மீட்டுங்கிறது இப்போது நம்ம சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொதுவாக சிக்கனில் என்னென்ன வெரைட்டிஸ் பண்ணுவோமோ அதை எல்லாத்தையுமே இந்த மீட்லேயும் பண்ணலாம். இதை சாப்பிடும்போது டேஸ்டில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே வராது, சேம் டேஸ்டில் தான் இருக்கும். சிக்கன் தான் எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ஏன் இந்த மாதிரி லேபில் ரெடி பண்ணணும்னு ஒரு கேள்வி வரலாம். ஆனால் லேபில் மீட்டை வளர்க்குறதுக்கு அவங்க என்ன காரணத்தை சொல்கிறாங்கன்னா கால்நடைகளை அதிகமாக வளர்க்குறதால க்ரீன் ஹவுஸ் எமிஷன் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ இந்த மாதிரி லேபில் வளர்க்கும்போது இந்த க்ரீன் ஹவுஸ் எமிஷனை கம்மிப்படுத்தலாம். பொதுவாக இந்த கால்நடைகள் வளர்க்குறதால 14.5% உலகளவில் க்ரீன் ஹவுஸ் எமிஷன் சொல்லக்கூடிய மீத்தைன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற கேஸ்லாம் அதிகமாக வெளியாகுது. இந்த ரிப்போர்ட்டை யார் சொல்லியிருக்காங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாக கோழிகள் வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இடம் தேவைப்படுது. ஆனால் இந்த லேபில் கோழியை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாக இடம் இருந்தாலே போதும். டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஒரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
கோழி இறைச்சியை லேபில் வளர்க்குறதுக்கு 63% கம்மியாக லேண்ட் இருந்தால் போதும். அதே நேரத்தில் போர்க்குன்னு சொல்லக்கூடிய பன்றி கறியை லேபில் வளர்க்குறதுக்கு 72% கம்மியாக இடம் இருந்தால் போதும். இந்த மாதிரி லேபில் வளர்க்கப்படுற இறைச்சியால் பொதுவாகவே அனிமல்ஸை கொல்றத நம்மளால் தவிர்க்க முடியும். ஒரு அனிமலோட செல்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய மீட்டால் விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கிறது கம்மியாகுது. அதே நேரத்தில் இந்த லேபில் வளர்க்கப்படுற இறைச்சிங்கிறது உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்றா இருக்கும். கொழுப்பை பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் கொழுப்பு கம்மியாக இருக்கும்னா, இந்த மீட்டை உருவாக்கும் போதே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த லேபில் வளர்க்கக்கூடிய மீட்டுக்கு என்னென்ன சவால்கள் இருக்குன்றத பார்ப்போம். லேபில் செய்யப்பட்ட மீட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்ஸ் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. பல காலமாக அவங்க நிஜமாக வளர்க்கப்பட்ட இறைச்சிகளை சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க. என்னதான் லேபில் வளர்க்கப்பட்ட இறைச்சிங்கிறது சுவை, தோற்றம், அமைப்பு இது எல்லாத்துலேயும் சமநிலையாக இருந்தாலும் செயற்கையாக செஞ்ச ஒரு மீட்டை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது. அதே நேரத்தில் இந்த மீட்டுங்கிறது இயற்கைக்கு மாறான ஒன்றாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செயற்கையாக வளர்க்கப்படுற மீட்டோட விலை அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன் இதில் விலை அதிகமாக இருக்கும்னா, ஒரு அனிமல்லேருந்து பிரிக்கப்படுற செல்லுலேருந்து உருவாக்கணும், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே நேரத்தில் அந்த ப்ராசஸ்ஸுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே அதிகமாக செலவாகும். அளவு பொறுத்த வரைக்கும் இந்த லேபில் செய்யப்படுற மீட்டோட அளவுங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி லேபில் ஒரு மீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது தரமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அதோடய அளவையும் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயங்களுமே ரொம்ப சவாலான ஒரு விஷயமா இருக்குது. ரிசர்ச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான செல்ஸ் வேணும். அதே நேரத்தில் அந்த செல்ஸை வளர்க்குறதுக்கு ஒரு மீடியமும் தேவைப்படுது. இது எல்லாமே நல்லா தரமாக கிடைச்சாதான் அந்த லேபில் வளர்க்கக்கூடிய இறைச்சிங்கிறது ரொம்ப நல்ல தரமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சுத்தமான என்விரான்மெண்ட்டில் வளர்க்கப்படக்கூடிய இந்த செயற்கை இறைச்சிகள் எல்லாமே இயற்கை இறைச்சிகளோட சுற்றுச்சூழலில் நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தலான்னு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி செயற்கையாக செய்யப்படுற மீட்டை மக்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா, இந்த செயற்கையாக செய்யப்பட்ட மீட் பாதுகாப்பானதுன்னு மக்களுக்கு ஒரு உணர்வு ஏற்படணும். அதே நேரத்தில் மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸையும் கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணும்போது மக்கள் இந்த மீட்டை ஏற்றுக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. லேபில் ரெடி பண்ணுற மீட்டுக்கு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யணும். அப்படி செய்யும்போது உண்மையான மீட்டோட ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் இந்த செயற்கையான மீட்டை செய்கிறதுக்கான செலவையும் ரிசர்ச் பண்ணி கம்மி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது மார்க்கெட்டில் இதோட ப்ரைஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாகும். உலகளவில் இந்த மாதிரி லேபில் செய்யக்கூடிய மீட்டோட உற்பத்தியை அதிகம் பண்ணும்போது கூட இதோட விலைங்கிறது கம்மியாகலாம். உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூரில் மட்டும்தான் இந்த செயற்கையாக செய்யப்பட்ட மீட்டை விற்கிறாங்க. இப்போதைக்கு சிங்கப்பூரில் இருக்க ஒரே ஒரு ஹோட்டலில் மட்டும்தான் இந்த செயற்கையாக செய்யப்படுற மீட்டுன்றது விற்கிது. இதை சாப்பிட்டு பார்த்த கஸ்டமர்ஸ் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் லேபில் செய்யப்பட்ட மீட்டை விற்கிறதுக்கு 2020 பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் லேபில் ரெடி பண்ணுற சிக்கனை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 2-4 kg தான் ரெடி பண்ண முடியுது. ஆனால் பொதுவாக ஒரு வாரத்துக்கு 4000 kg 5000 kg சிக்கன் மக்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ப்ரொடக்ஷனை வச்சே நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் லேபில் செய்யப்படுற சிக்கன் இதில் 1% கூட இல்லைன்னு. இந்த மாதிரி நிறைய கேஜிஸ் ஆஃப் சிக்கனை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படுது. அதெல்லாம் இருந்தால் தான் இவங்க சொல்கிற மாதிரி பல கேஜி சிக்கனை ஒரு நாளைக்கு அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த லேபில் செய்யப்படுற சிக்கனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம சூப்பர்ஜி விலாக் சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்லாம் இருக்குது, இப்போ செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சூப்பர்ஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.